ஹலோ சந்தோஷா? ஆ சொல்றா. சந்தோஷ் செய்யலண்டா. அதுக்கே மச்சா நீ எழுற, அவளை பார்த்து தாட்டா நானே எழுதுன. விட்ற மச்சா, விட்ற மச்சா. சத்திய சோதனை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். மச்சான் மாப்பிள்ள வராண்டா. மச்சான் மச்சான் நமக்கெல்லாம் ஆத்தாடி இருச்சுடா. What do you mean? மச்சான் நாம எல்லாரும் பாஸ் ஆயிட்டேன்டா. மச்சா நம்ம காட்டி தாண்டா பஸ் மார்க் எடுத்திருக்கான். இவனும் நம்ம கூட தானே படிச்சான், எப்படி பஸ் மார்க் எடுத்தான்? அடுத்த எக்ஸாம் எப்படியாவது குச்சி முடிடணும். மச்சா அவன் ட்ரீட்ரா? ஆமாச்சான், ட்ரீட்டு 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 வந்துருங்கடா. தீபாவளிக்கு வீட்டுக்கு போனப்ப அம்மா கொடுத்த காசு ரொம்ப நாளாக செலவு பண்ணாமல் வச்சிருந்தேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்காக செலவு பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
நானா பார்த்தா நினைச்சு கூட பார்க்கல. அதான்டா அம்மா வச்ச நானேடா. ஏய் மச்சானா சாப்பிட்டா? சாப்பிட்டேன்டா. என்ன மச்சான் லேட் ஆச்சா? இல்ல அப்படிலாம் இல்லடா. அது ஒண்ணு இல்ல மச்சான், பரவாயில்ல நம்ம மூர்த்தியை பார்த்தா அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மச்சா மூர்த்தி தம்மு வாங்கி தரேன்னா நீ வாங்கி தந்தாதான் குடிப்பேன்னு வந்தேன். சரி மச்சா கிளம்பு, தம்மு அடிச்சு தம்மு 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 எனக்கு வேணும். சாரிடா அது என்ன முடியாதடா மச்சி, தப்பா எடுத்துக்காதடா. என்ன மச்சா எப்படி சொல்ற? என்ன மச்சா எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்றியா? சாரி டாடி. என்ன மச்சா தமிழ்க்காக தான் நம்ம பழகிருக்குமா? புரிஞ்சுக்கோடா என்னால இப்ப முடியாதுடா. இரிட்டேஷன்டா. ஏ வாடா. ஆ ஏ என்ன மச்சா அப்படி பண்றான்? இரிட்டேஷன்டா. ஏ நான் அப்படியே சொன்னேன்டா, அவன் வாங்கி தர மாட்டான்டா. ம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸை நான் இப்படி கஷ்டப்படுத்துவேன்னு நினைக்கவே இல்லை. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் அது நடக்காமல் இருந்தா. ஹலோ பாஸ், டைம் என்ன ஆகுது? ஓகே தேங்க்யூ பாஸ். என்ன இவன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு முன்னே படிச்சுட்டு இருக்கான், என்ன ஒரு ஈ காக்காவை கூட காணும். சிக்னல் வண்டி நிறுத்த மாட்டேன்றா, பஸ் ஸ்டாப்ல பஸ் நிறுத்த மாட்டேன்றா, ஒரு பேடா எவ்வளவுக்கும் ஒரு பேடா பாவி போய் எவ்வளோ குப்பைய குப்பத்தில் போட்டுனா எவன் போறான்? இதெல்லாம் நான் சொன்னா என்னை கிழக்குறாங்க. பார்க்க நல்லா இருக்கிறவனா புத்திசாலி இல்லை, எல்லாம் மாப்பாயிலுங்க. பொறுப்பிடா பொறுப்பிடா, எவனுக்கும் பொறுப்பிடா, என்ன தவிர எவனுக்குமே பொறுப்பிடா. என்னது இது? ஏதோ டைரி மாதிரி இருக்கும் போல. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் நான் எந்த பாவமும் செய்யலையே, எனக்கு ஏன் அந்த தண்டனை? சின்ன வயசுலேருந்து அப்பா சித்தப்பா அண்ணன் இப்படி என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாம் சிகரெட் பிடிச்சவங்க. அது மட்டும் இல்லாமல் 14 வயசில் குடும்ப சூழ்நிலை காரணமாக டாஸ்மார்க்கில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே இருந்தவங்களும் சிகரெட் பிடிச்சாங்க. அந்த சிகரெட் புகை எனக்கு ஒத்துக்கல. கடைசியாக போன வாரம் டாக்டர் பார்த்தப்ப எனக்கு கேன்சர்னு சொன்னார். சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, சிகரெட் புகையை சுவாசிக்கிறவங்களுக்கும் கேன்சர் வருமா? நான் பேசிவ் ஸ்மோக்கரும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தை நான் பார்க்க போகிறேங்கிற நரக வேதனையில் எனக்கு வாழ பிடிக்கல. நான் எடுக்கிற இந்த முடிவு தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இந்த கொடுமையான நாட்கள் எனக்கு வேணும். அதான்
நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கோடை பன்மலை சுகமான ராகங்கள். தொட்டால சுடுமண்ணே தெரிஞ்சு தொட்டுக்கிட்டே இருக்க, நீ தொட்டுக்கிட்டே இருக்க வேணா, என்ன தொடாத நீ விட்டுடு வேணா, என்ன பிடிக்காத விட்டுடு. Thank you.